எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2022, தமிழ் மாதம் பிளவ வருடம் உத்தராயண புண்ணிய காலம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று ராகுகேது பெயர்ச்சி. இந்த ராகுகேது பெயர்ச்சி நம்மளுடைய கோச்சாரத்தில் ராகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறது தான். ராகு என்ற கிரகம், கேது என்ற கிரகம் ஒரு ராசியில் 1.5 வருடம் கிட்டத்தட்ட சஞ்சாரம் செய்யுது. இந்த கிரகம் மிகவும் மெதுவாக நகரும் கிரகம் அப்படிங்கிறதுனால இதனுடைய பாதிப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக தெரியும். அதனால தான் ராகு கேது பயிற்சியை நம்ம முக்கியமாக கவனிக்கிறோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சிக்கு பரிகாரங்கள் செய்ய வேண்டிய ராசிகள் பார்த்திங்கன்னா மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் மற்றும் மீனம் ராசி. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். சூரியோதயம் காலை 6:13 வரை. இன்றைய திதி கிருஷ்ணபக்ஷ திருதியை காலை 8:20 வரை, அதன்பின் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், 9:31 வரை, அதன்பின் விசாகம் நட்சத்திரம். யோகம் வியாகதம் யோகம் மாலை 3:35 வரை, அதன்பின் அரிசனம் யோகம். கரணம் பத்திரை கரணம் காலை 8:20 வரை, அதன்பின் பவம். 7:23 வரை, அதன்பின் பாலவம். இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 7:43 முதல் 9:14 வரை. யமகண்டம் காலை 10:45 முதல் 12:16 வரை. குளிகை காலம் மதியம் 1:47 முதல் 3:18 வரை. அபிஜித் முகூர்த்தம் காலை 11:52 முதல் 12:40 வரை. அமிர்த காலம் மதியம் 1:08 முதல் 2:39 வரை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்தில் சூரியன், மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது மற்றும் சந்திரன், மகரத்தில் சனி, சுக்கிரன், செவ்வாய், கும்பத்தில் குரு, புதன். இன்றைய நாளுக்கான பொது ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மனதளவில் சிறு குழப்பமும் சற்று தடுமாற்றமும் இன்றைய தினம் இருக்குங்க. ஆனால் தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்துறது இல்லை வியாபாரத்துக்காக நிலம் வாங்கிறது, கடை கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைய தினம் ஈடுபடுவீங்க. வாழ்க்கை துணை வழியில் ஆதாயங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு வீடு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் புதிதாக வேலை தேடும் முயற்சியிலலாம் ஈடுபடுவீங்க. இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு மாறுதல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய பேர் வாழ்க்கையில் இன்றைய தினம் ஏற்படும். தொழில் ரீதியாக சற்று அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும் நாளாக இந்த நாள் இருக்குது. அந்நிய மனிதர்களின் நட்புகள் சிலருக்கு கிடைச்சி அதன் மூலமாக தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. போட்டிகளை வெல்லும் நாளாகவும் இந்த நாள் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால இருந்து வந்த போட்டிகள் இல்லை சக ஊழியரோடு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு இன்றைய தினம் தீரும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. குடும்பத்தில் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கு. நிறைய பேருக்கு திருமணங்கள்லாம் இன்றைய தினம் நிச்சயமாகும். குழந்தை பேர்களும் நிறைய பேருக்கு இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக தொழிலை முன்னேற்றும் முயற்சியில் நிறைய பேர் ஈடுபடுவீங்க. சிலருக்கு கௌரவ பதவிகள்லாம் இன்றைய தினம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உயர் பதவிகள், இன்சென்டிவ்ஸும் நிறைய பேருக்கு இன்றைய தினம் கிடைக்கும்.
பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கை வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும் இந்த நாள் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, தாய் வழியில் நல்ல ஆதரவு அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கு. தாய் வழி உறவுகளோட நல்ல சுமூகமான சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படும். தாய் வழியில் ஏதாவது தொழில்கள்லாம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் நல்ல லாபங்களும் இன்றைய தினம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வண்டி வீடு வாகனங்கள்லாம் இன்றைய தினம் அமையும். வேலை செய்கிற இடத்துலையும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை நிறைய பேருக்கு இன்றைய தினம் ஏற்படும். தொழில் ரீதியாக தொழிலை எப்படி விரிவுபடுத்துறது அப்படிங்கிற யுத்திகள்லாம் யோசித்து அதன் வழியில் இன்றைய தினம் நீங்கள் செயல்படுவீங்க. தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் காண்பீங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும் நாளாக இந்த நாள் இருக்கு. வியாபாரத்தில் லாபங்கள் இருக்கு. அந்த லாபங்கள் நிறைய அலைச்சலுக்கு பிறகு கிடைக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கு. வேலை செய்கிற இடத்துலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருக்கும் நாளாக இந்த நாள் இருக்கு. பிரயாணத்தின் போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. தந்தையோட சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இன்றைய தினம் அவரோட தவிர்த்து விடுவது நன்மையை தரும். அதே மாதிரி எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து அதுக்கப்புறமா செயல்படுங்க. தந்தையின் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, மனதில் ஏதோ ஒரு குழப்பம், எதையோ பற்றின ஒரு சிந்தனை இன்றைய தினம் உங்களிடத்துல காணப்படும். உங்களுக்கு லாபங்கள் நல்ல முறையில் இருக்குது, சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுட்டே இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் சிறிது தாமதத்தை ஏற்படுத்திடுவீங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்குது. வீட்டில் பெரியவர்களின் ஆதரவும் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. பணவரவு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல சக ஊழியரை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்க வேண்டாம். பணத்தை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் செய்யும் காரியங்கள்லையும் நீங்கள் செய்யும் வியாபாரத்துலேயும் நல்ல கவனத்தோடையும் கருத்தோடும் இன்றைய தினம் நீங்கள் செயல்படுவீங்க. அதனாலே வியாபாரம் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல சக ஊழியரோட சுமூகமான சூழ்நிலையெல்லாம் இன்றைய தினம் ஏற்படுத்திப்பீங்க. வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஆதாயங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய பேருக்கு கூட்டுத் தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வமும் அதிகரிக்கும். நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. தொழில் ரீதியாகவும் நிறைய நட்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூடவும் இன்று வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஆரோக்கியத்தில் முக்கியமாக இன்றைக்கி ரொம்ப கவனம் செலுத்துங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அதுக்கான மருத்துவ தீர்வை எடுத்துக்கோங்க. தொழில் ரீதியாகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியூர் பிரயாணங்கள் நிறைய பேருக்கு இன்றைய தினம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் அமையவும் வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் சிறு சிறு செலவுகளும் சிறு சிறு விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறதெல்லாம் இன்றைய தினம் நிகழும். அப்படி பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது மிகவும் அவசியமாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆழ்ந்து சிந்திச்சு செயல்பட போகிறீங்க. தனுசு ராசி அன்பர்கள் மாணவர்களில் பார்த்தீங்கன்னா மேல் படிப்பு, அதுவும் குறிப்பாக ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்புகள்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கவங்க அதற்கான முயற்சிகளில் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடுவீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத இடமாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமைய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்குது. குழந்தைகள் வழியில் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்குது.
இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, வேலை செய்கிற இடத்துல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் இருக்க போகுதுங்க. நீங்கள் அங்கே சக ஊழியரோட நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையெல்லாம் இன்றைய தினம் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. வியாபார ரீதியாக கூட்டுத்தொழில் வியாபாரங்கள் நல்ல லாபங்களை தரப்போகுது. தாய் வழியில் நல்ல ஆதரவும் இன்றைய தினம் இருக்கிறதுனால வீட்லேயும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைய தினம் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழியிலையும் நண்பர்கள் உறவினர்கள் வழியிலையும் உங்களுக்கு நல்ல ஆதரவும் அவர்களோட சந்தோஷமாக நேரம் செலவழிக்கவும் இன்றைய தினம் நீங்கள் முற்படுவீங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, எதையும் முயற்சி செஞ்சு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஆர்வம் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் நினைச்ச மாதிரியான வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நல்லபடியாக முடித்து நல்ல பேரும் புகழும் எடுக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்குது. ஆரோக்கிய குறைபாடுனால கஷ்டப்பட்டிருக்கவங்களுக்கும் இன்றைய தினம் அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். கடன் சுமைகள்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி கடன் அடைக்கும் வழிகளெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நோக்கி இன்னைக்கு நீங்கள் செயல்படுவீங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் அவசியமாக இருக்குங்க. பேசும் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுத்து அது பின்னாடி பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் அவசியமாக இருக்குது. பணம் கையாளுறீங்க அப்படின்னாலும் மிகவும் கவனத்தோடு இருங்க. யாரையும் நம்பி அவ்வளோ பெரிய தொகையெல்லாம் கொடுத்து அந்த பொறுப்புகள்லாம் ஒப்படைக்காமல் இருப்பது மிகவும் அவசியமாக இருக்குது. விநாயகர் வழிபாடு உங்களை நல்வழிப்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.